எத்தனை வருஷம் வியாபாரம் செய்யறீங்க? 30 வருஷம் செய்யறீங்க. என்ன பழங்களும் ஐயா கதைக்கலாமா? வணக்கம். இன்றைக்கு கொடியாமல் சந்தையில வந்து வீடியோ எடுக்க வந்து நாங்கள் மறக்கிற சந்தை. இங்க வீடியோ எடுக்க வந்த நாங்கள் சில சில சிக்கல், வீடியோ எடுக்க ஒன்னா வீடியோ அழியும் சொன்னார்கள். தங்கள்ல ஏலங்கூர் எடுக்க ஒன்னாம் அதோட வாங்கோ சமைக்க போல. கொடியாமத்துல இருந்து இந்த வீடியோ பாத்துருந்தீங்கன்னா அப்படிச்சிருந்தா சேவனுங்க கொடியாமத்துக்கு. எத்தனை பேர் கொடியாமல் சந்தையை மிஸ் பண்றீங்கள கமெண்ட் பண்ணுங்க. காணொலிக்குள்ள போகலாம். காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி புதுசாக இருந்தா அப்படி லைக் பண்ணிக்கொண்டு உங்களை ஆதரவை தாங்கோ. அப்படியே காணொலிக்கு செல்லலாம். பாத்தீங்கன்னா இப்ப ஆக்கள் கொண்டு மரக்கறியில இதுல நறுத்து தான் உள்ள போகுது. வாகனத்தில் கொண்டிருக்கிற மரக்கறிகள் எல்லாம் ரக்கி ராக்கி நிறுத்து தான் நம்ம சந்தை வியாபாரிகளுக்கு போய் கொண்டிருக்க போது அப்படியே கடைகளுக்கு போகும். அண்ணா வணக்கம். உங்களோட பேர் என்னம்மா? இப்போ பழங்கள் இல்லை குறைவாக கூடவா? சரியான வள்ளிபுரம் தொடங்கி முடிஞ்ச அப்புறம் இல்லை வள்ளிபுரம் தொடங்கி அதில் இருந்தா சின்ன காயோ சீசன் இல்லையண்டு தானே? அது சரி. வேண்டின மாக்கள் சரி. என்ன நன்றி. இந்த அண்ணா பழக்கடை வச்சுக்கார். அண்ணோட பேர் என்ன? என்னம்மா இப்போ பப்பாசிக்காயில் போகுது? இப்போ கிலோ என்னம்மா இப்போ விலை குறைஞ்சிட்டோம்? அப்புறம் பசியில் கூட்டிட்டோம். ஏன் இதுக்கு மேலே எவ்வளோ போனது? ஆ இது மாம்பழங்கள் ஓ என் கருத்த குழம்புல அதில் ஒன்றும் மாறலையே. இப்போ அப்போ இது மட்டும் தான் இப்போ வருது. இது எவ்வளோ பக்கிலோ போகுது? இந்த மாதுளம்பழம் இப்போ என்ன இல்லை? என்ன கிலோ உண்டு என்ன இல்லை? ஒரு பழம் விலை குறைஞ்சிட்டு மாய கிடக்குது. சைனா பழம் இந்தியன் டே விளையாட. சரி சரி. ஆப்பிள் என்ன விலை? ஆ சரி சரி சரி. என்ன அப்போ நன்றி பேச்சதுக்கு. ஹலோ 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 ஹலோ. வியாபார நேரம் வந்து ஆட்கள் வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க சொல்லிடும். வியாபாரங்களை பார்க்கறது ஆட்கள் வர்றத கவனிக்கிறதோ உங்கள் வீடியோ வந்து கேட்கணும். ஆனால் இப்போ கொஞ்சம் வியாபாரம் முடிஞ்சோன்னா எடுக்கட்டும். புரோட்டாஜனின்னு மிரக்கிற விலையோ கூடவோ விலை கூடவோ குறைவோ தான் போய் கொண்டு போய் கொண்டு இருக்கு. என்ன இல்லை பைத்தங்காய் கிலோ? பைத்தங்காய் கிலோ 250. இது முருக்குங்க? முருக்கங்காய் 450. 450. உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு 175. விக்கிற விலான்னு சொல்றேன். விக்கிற விலான்னு சொல்றேன். விக்கிற விலை. இது கத்தரிக்காய்? கத்தரிக்காய் நல்ல கத்தரிக்காய் 200. ஓ இது மட்டும் அந்த அந்த கத்தரிக்காய் 200. இது பீட்ரூட்? பீட்ரூட் வந்து 130. கேரட்? கேரட் வந்து 290. வீவங்காயம் சின்னவங்காயம் வந்து 220. 220. மற்ற சின்ன சின்ன அந்த 350. குடலங்க இது என்ன? டுவா பூசணி? டுவா பூசணிக்கா 100. 100. அர இது பச்சை மிளகாய் 230. 230 பச்சை மிளகாய். நீத்து பூசணிக்க? நீத்து பூசணிக்கா காய பத்து கிலோ. நீத்து பூசணிக்கா 50 ரூபா. சக்கரை பூசணிக்கா 60 ரூபா. 60 ரூபா.
பரவாயில்ல. அப்ப விலையல் விலையல்வா இருநூறு. இந்த கைத்தங்கம்னு ஒரு 150 ரூபாய் ஒரு கிலோ. மாங்காயில என்ன குடுக்குறீங்க? மாங்காய் அப்பதான் கீரை. பச்சை மிளகா சந்தோஷம் கேட்ட உடனே ஐயா கதைக்கலாமா? என்னத்த கதைக்கல? ஏதாவது கதைப்பேன் பெம்பல. என்ன என்ன மிளகரையில் எடுக்கல போல நடக்குது? இந்த கடை கூட இல்ல பாடி இருக்கு. லட்சம் பிரேக்கு. ஆ லட்சம் தானே? லட்சம்னால போடையில. ஓ இந்த போடல. அப்ப நாளைக்கு தான் கேவரன். நாளைக்கு தான் கேவரன். அவசியமா இருக்காத அழகாம கொடுப்ப ஒண்ணு வந்திருக்கீங்க. ஆ இது இல்ல கடையன்றாது. எது இது? வேற ஏதோன்றாடா ராய். இது சொல்ல கிடையாது. எங்க இருந்து வந்து யாரும் செய்வீங்க? நாம வந்து பாலா கெட்பெலி பாலா. என்ன பைக்ல வரணுங்களா இல்ல மோட்டர் பைக்ல? அங்க இருந்து அங்க மிரக்கலை எடுக்கணும் நீங்கள்? நாங்கள் இஞ்சி எடுப்போம். இஞ்சி எடுத்து இங்கே கொடுப்போம். இஞ்சி எடுத்து இங்கேயே போட்டு விற்போம். எந்த மிரக்கறிய தோட்டத்துல இருக்கும் அதுவும் கொண்டு போட்டு கொண்டு கொடுப்பீங்க. என்னம்மா இன்றைக்கு என்ன விலை கூட நினைக்கிறீங்களா குறைய நினைக்கிறீங்களா? நாங்கள் வந்து தைக்கலாம் 200 ரூபா கத்திருக்கேன். 220 ரூபா விற்போம். இல்ல இன்னைக்கு புரோட்டா சரி தானே? அதால மிரக்கிற விலை கூட இருக்கும். கூடும் நான் கொள்பனாவும் செய்யுங்க. அதால தெரியாது தெரியாது. நான் இந்த பைத்தங்காய் வந்து 200 ரூபா படி விற்றுறேன். ஆ கிலோ பைத்தங்காய்லாம் 200 ரூபாய்க்கு வந்துடும். 30 ரூபா 40 ரூபா போனது. மாங்காய் கொண்டு வந்து நாங்கள் கொண்டு வந்து எங்க சொந்த வாங்க 40 ரூபா படி கொடுத்தேன். 4000 ரூபாய்க்கு விற்றேன். 100 மாங்காய். என்ன மாங்காய்? பாண்டி மாங்க. ஆ இது சும்மா வீட்டில் விற்கிற அந்த மாங்காய் கரைக்கு போடுறோம்மா. அதெல்லாம் விற்று இருக்கிறாங்க. போய் லட்சம் அங்கே போய் அது அதுகின்ற வேலையை சரி ஒடுபடி வீட்டை போடுறதான். சரி அப்போ வேதனை சந்தோஷம் கதைச்சதுக்கு. சரி ஏன் இதில் ஒரு கடைக்கு கிடக்குது? இனி இது இப்படி ஒருத்தர் கிலோவை போட்டு போட்டு எடுத்துருவீங்க தாங்கள தாங்கள் விற்கிறதுக்கு. வெங்காய எல்லாம் போகுது பாப்போம். 100 ரூபா கட்டிருக்கீங்க. $5.
மரக்கறிகள் இருக்குது. ஆனால் ஓனர்களை காணையில் என்ன இல்லை போகுதுன்னு கேட்டு பார்க்கலாம். என்றாலும் தக்காளி பழம், இந்த சுரக்கை எல்லாம் இருக்குது, சுரக்கை சுத்தரிக்காய் எல்லாமே வச்சிருக்குது. அந்த ஆக்களை தான் காணையில்2260 கொட்டி தெரிஞ்ச கொட்டி போட்டு தெரிஞ்சு சாமி கத்திர கொட்டி கொடுங்க. சின்ன கத்திரிக்காய் கொட்டி இருக்கட்டும், பெரிய கத்திரிக்காய் பார்த்து அதுவாலாம் நல்ல கை பார்த்த ஒன்றும் சூத்தா இல்லையா. நீங்க என்ன ஹோல்சேலாக தானே கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க? ஹோல்சேலாக கொடுப்போம், சில்லறை கொடுப்போம், எல்லா யாரையும் எல்லாம் செய்யும். என்ன விலை உங்கள்கிட்ட பைத்தங்காயல்? பைத்தங்கண்ட பஜார் தூக்கில 300 ரூபா, 320 ரூபா, 350 விற்கிறீங்க? 350 போகுது. நீத்துக்க? நீத்துக்கு 60 ரூபா. மற்ற பூசணி, சக்கரை பூசணி 60 ரூபா. இது தேசிக்காய் தான் இங்கே கொண்டு வந்தாங்க. தேசிக்காய் என்ன விலை? தேசிக்காய் ஒரு 4 கோடி விலை போகும். சந்தையில் இண்டே பஜார் தட்டுப்பாடு இன்னும் 400-500 ரூபா விற்க உனக்கு. ஆ, துபாய் பூசணி? துபாய் பூசணி 100 ரூபா தான். வட்டுக்கத்தியே தான். வாழைக்காய் என்ன போகுது? வாழைக்காய் 200 ரூபா விற்கிறேன். சில்லறை 200 ரூபா வந்துடும். வாழைக்காய் ஆமாம், வாழைக்காய்க்கு வந்தால் விலையே வாழைக்காய் 300 ரூபா தான். வாழைக்காய் வாழைப்பழம் விலை இப்போ வாழைக்காய் கொஞ்சம் தட்டுப்படாது. வாழைப்பழம் வாழைக்காய் எல்லாம் கொஞ்சம் விலை விடுங்க சார். விலை இறங்கி கொண்டு 300 ரூபா சமயம் 200 ரூபா வந்துடும். தக்காளி பழம்? தக்காளி பஜார் 100 ரூபா, 120 ரூபா. 100 ரூபா, 120 ரூபா. இது கரிமிளகாய்? கரிமிளகாய் இது நார்மல் மிளகாய், நல்ல மிளகாய்ன்னு சொன்னால் 400 ரூபா, 400 ரூபாய்க்கு ஒன்று நல்ல மிளகாய். இதே எவ்வளோ சும்மா? இது இப்போ 250 ரூபா. ஆ, இது முருங்கங்க? முருங்கங்க பஜார் 400-500, 500 ரூபா விற்க ஒன்று. சில்லறை, சில்லறை சில்லறை ஹோல்சேலுக்கு? ஹோல்சேலுக்கு 450 ரூபா. வள்ளிபுரம் தொடங்கிருக்கேக்க விலையாக இருந்தோ இல்லை வள்ளிபுரம் முடிஞ்ச பிறகு விலையோ? வள்ளிபுரத்துக்கு கொஞ்சம் விலை உறவு, இப்போ கொஞ்சம் விலை கொஞ்சம் கூடியிருக்கு. கூடியிருக்கு. கோவா என்ன விலை? 2, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஒன்றும் சொச்சதா கோவா அண்ணா பஜார் இன்றைக்குன்னு சொன்னால் ரெண்டு நாளாக இன்றைக்கு நாளைக்கும் தமிழில் மார்க்கெட் கூட்டு தானே. இப்போ யாழ்ப்பாணத்தில் கோவா இந்த வாரம் கொஞ்சம் குறைவு. அப்போ இது நாங்கள் வெளிமாவட்டத்தில் நாங்கள் யாழ்மாவட்டம் இது தமிழில் மார்க்கெட் நம்ம வந்தோம். இன்றைய பஜார் தங்களுக்கு வந்த விலை 290 ரூபா, 350 ரூபா விலைக்கு போட்டோம். இது கீரை? கீரை நல்ல கீரைகள் 80 ரூபாயில் 1 ரூபா விற்று கொண்டிருக்கேன். 60 ரூபா போகுது. 80 ரூபாயில் 1 ரூபா விற்பேன். சில்லறை வியாபாரிக்கு 70 ரூபா, சில்லறைக்கு 80 ரூபா. இது பச்சை மிளகாய்? பச்சை மிளகாய் இன்றைய பஜார் 200 ரூபா. 200 ரூபா? 200 ரூபா. அதுக்கு மேலே எவ்வளோ போனது? 200 ரூபா போகும். மிளகா 1000 ரூபா மட்டும் போய் அதுக்கு மேலே 150, 200 ரூபா, 300, 350. இப்போ கொஞ்சம் பஜார் மிளகா சீசன் தானே, இங்கே விடாத மிளகா சீசன் தானே, அதனால கொஞ்சம் மிளகா இறக்கும். இது வெங்காயம்? சின்ன வெங்காயம் கொஞ்சம் மிளகா விலை கூடி இருக்கு. இது இப்போ 300 ரூபா, அங்கால இருக்கிற வெங்காயம் 360 ரூபா, 380 ரூபா. இப்போ விலை கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் விலை ஏற்றம். பீட்ரூட்? பீட்ரூட்டு இன்றைய பஜார் கொஞ்சம் விலை கூட. இன்றைய பஜார் நாங்கள் 120 ரூபா, 150 ரூபா நான் அவ கொடியாம திமுக எடுத்து போடுவோம்னு வந்தேன். சரி, பிரட்டாச்சுன்னா சனம் கூட நிற்க முடியாது. எலெக்ஷன் தேர்தல் சனம் குறைவு. சனத்து கொஞ்சம் பயம் இருக்குன்னு சனம் கொஞ்சம் உண்டாக குறைவு. நேற்று கொஞ்சம் சனம் மலிவு. சரியப்பண்ண, நாங்களும் இப்போ வெளுக்கிடுவோம், போய் எலெக்ஷன் ஓட்டை போடுவோம். ஓட்டு போட்டாச்சோ? ஓட்டு நீ 7 மணிலேருந்து 4 மணி வரை தான். நாங்கள் 12 மணிக்கு தான் முடிஞ்சு போய் பார்த்தா போடும். ஆ, சரி. அப்போ நீங்கள் இருக்க குடியாம? நாங்கள் குடியாம குடாமியன் மரணி. எங்கே? குடாமியன் மரணி. அது எங்கே இருக்கு? சுட்டிராமன் கோயில் கிட்ட திரும்பி ரோடு. சரிங்க, ஓகே ஓகே, சந்தோஷம். ஓகே ஓகே, நன்றி. பார்த்துருப்பீங்கள் சில சில இது கதைக்க மாட்டோம், தெரியும் தான் யாவர் நேரங்கள் கதைக்க மாட்டேன். சில பேர் முகம் காட்ட விருப்பமும் இருக்காது. அப்படிங்கும் போது இவ்வளோ பேர் கதைச்சவைகள், அவைகளுக்கு நாம் சந்தோஷம் கதைச்சதுக்கு நன்றியும் சொல்லிக்கொண்டு இந்த காலநிலையை நிறைவு செய்கிறோம். அப்படியா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா
கொடியாமத்தை அஞ்சாக்கள் தான் சேவ் பண்ணுங்க. கொடியாமத்துல இருந்து கொடியாமத்தை இப்போ மிஸ் பண்ணுறோம், எங்கடா கொடியாம ஏரியான்னு சொல்கிறோம், நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்த காலநிலையிலேயே உங்களை சந்திப்போம். அதோட உங்கள்கிட்ட விடைபெறுறேன் ரஞ்சித். அடுத்த காலநிலையில பாய், அடுத்த காலநிலையில சந்திக்கலாம்.